மதத்தின் சார்பில் இங்கு பல்வேறு சமூகத்தினரையும் இந்த மேடையில் அமர வைத்து இந்த சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு தீர்த்து கொள்ளலாம் என்று ஒரு மாபெரும் இந்த முயற்சியை எடுத்துள்ளதற்கு எங்களது இந்த மாவட்டத்தின் சார்பில் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இன்று ஜாதி சமய வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு இடங்களில் மத நல்லிணக்க கூட்டங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. அதனையும் பீட் செய்யும் அளவிற்கு இந்த கூட்டம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். நான் பிறந்தது பாசிப்பட்டினம் என்ற முறையில் உங்களிடம் நான் கூறுகிறேன். அங்கு முஸ்லிம் சமுதாய மக்களிடம் நாங்கள் அண்ணன் தம்பிகளாக அக்கால் தங்கைகளாக பழகி வந்திருக்கிறோம். நாங்கள் முதலில் வழிபடும் தெய்வமும் சர்தார் நெய்னா முகமது ஒலியுல்லாஹ் அவர்கள் தான். அதை கூறுவதில் நான் இந்த நிகழ்ச்சியில் பெருமைப்படுகிறேன். அந்த அளவிற்கு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகம். அந்த பண்டை காலத்தில் பெண்கள் ஒரு போகப் பொருளாக ஒரு உடைமை பொருளாக பயன்படுத்தப்பட்டு அவர்களது உரிமைகளை மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் ஆணுக்கு பெண் சர்ணிகர் சமானம் என்று, ஏன் ஆணை விட பெண்கள் விளையாட்டுத் துறையிலும் விண்வெளியிலும் கல்வியிலும் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்தில் நான் கேட்கும் ஒரு கேள்வியை தயவு செய்து நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் சில சிறு வயதிலிருந்தே பார்த்து அனுபவத்தில் கூறுகிறேன். பள்ளி வாசலுக்கு சென்று தொழுகை செய்யும் பொழுது இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஆண்கள் மட்டும்தான் அந்த தொழுகைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இன்று சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 33% வலியுறுத்தி பல்வேறு கட்சிகளும், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டாக்டர் புரட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வரும் இந்த காலகட்டத்தில் பெண்களும் அந்த பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகை அனுபவிப்பதற்கு ஏன் இதுவரை அந்த தாமதமாகிறது? இப்பொழுது கூட ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக ஒரு தினசரி பத்திரிகையில் பார்த்தேன். ஒரு கல்லூரி பேராசிரியை இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு பெண் இஸ்லாம் பெண்களையும் அந்த தொழுகைக்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார்கள். அதில் இருக்கும் சங்கடங்கள் என்ன? நான் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இதனை தங்களிடம் கோரிக்கையாக கேள்வியாக வைக்கிறேன் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதாவது நல்ல அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ரெண்டு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஒண்ணு, அவங்க பாசிப்பட்டினத்தை சேர்ந்தவர்கள். நாங்க எங்க ஊர் பக்கத்துல, பாசிப்பட்டினம்ங்கிறது எங்க ஊர் பக்கத்துல. நீங்க ஆரம்பத்தில் வரலன்னு நினைக்கிறேன். இஸ்லாத்துல வந்து சமாதியை வழிபடக்கூடாது. பாசிப்பட்டினத்தில் இந்த நைனா முகமதுங்கிற ஒரு மனிதர், அவர் அவரு நல்லவராக இறந்து போயிட்டாரு. அவரை கும்பிடுறது இஸ்லாத்துக்கு விரோதமானது. விளங்காம எங்க ஆளுக்கு செய்யறாங்க. அதுக்காக உங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். விளங்குதா? முஸ்லீம்கள் விளங்காம ஒரு கடவுளை தான் வழிபடணும். அவர் ஒரு மனிதரை போய் என்ன செய்யறாங்க, கடவுள்னு கும்பிடுறாங்க. தப்பு, அது தப்புன்னு நம்ம அதுக்கு வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறேன். நீங்க லேட்டா வந்திருக்கிறீங்க, சரி அது ஒன்று இருக்கட்டும். அடுத்து இந்த பெண்கள் பள்ளிக்கு வர்ற சம்பந்தம் இருக்குதுல்ல, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் தான் அத்தாரிட்டி. நான் சொல்றது இஸ்லாம் இல்ல, என்னைய மாதிரி இன்னொருத்தர் சொல்றது இஸ்லாம் அல்ல. நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்க, அனுமதிக்கப்பட்டாங்க, தொழுதுட்டு போவாங்க. 5 நேர தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, வரணும். அதான் இஸ்லாமிய சட்டம். இன்றைக்கும் கூட மலேசியாவில் பெண்கள் பள்ளிக்கு வர்றாங்க, சவுதி அரேபியாவில் வர்றாங்க, கேரளாவில் 25% பள்ளிவாசல்கள் பெண்கள் வர்றாங்க. சென்னையில் இப்ப நாங்க முயற்சி பண்ணி 8 பள்ளிவாசல்கள் இன்னைக்கு பெண்கள் விளங்காம இப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம இஸ்லாத்தை எடுத்து சொல்லி, இஸ்லாத்துல இருக்குது நீங்க ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திருத்திக்கிட்டு வர்றோம். விரிவான ஆதாரங்களோட உங்க கையில இருக்கிற கேசட்ல வந்து அதுக்கு விளக்கம் இருக்குது. அடுத்து கேளுங்க. அடைய உங்களுக்கு லாஸ்டா வச்சிருக்கீங்களா? சரி, ஹலோ கேளுங்க. என் பெயர் சுருளிமலை, தொண்டிகை பக்கம் தாமோதரப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவன். கேள்வி, இந்துக்கள் கோயிலில் பல்வேறு விதமான வருவார்கள், பல்வேறு விதமான நேர்த்திகள் வைப்பார்கள். அதில் ஒருத்தர் வந்து காவடி எடுப்பார், இன்னொருத்தர் வந்து வேலு குத்துவார், இன்னொருத்தர் கூக்குழி இறங்குவார். இதை பார்த்து நமது முஸ்லீம் இளைஞர்கள் கேளியும் கிண்டலுமாக பேசினார்கள். அது என் காதில் விழுந்தது, நான் கண்டுகொள்ளவில்லை. இருந்தாலும் முஸ்லீம் சமுதாயத்தில் மட்டும் கந்திரி என்ற பெயரால் சந்தன கூடி இருக்கலாமா? அதற்கு பதில் வேணும். அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்து சகோதரர்கள் வந்து காவடி எடுத்து அவங்க பக்தியை காட்டுவாங்க, காவடி எடுப்பாங்க, வேற வேற வழிபாட்டு முறைகள் இருக்கு. அதை செய்யும் போது இஸ்லாம நண்பர்கள் நம்ம வந்து கேலி பண்ணாங்க அப்படின்னு ஒன்று சொன்னார். முதல்ல இஸ்லாத்தில் அது தப்பு. குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், லா தசுபுல்லதீன யதுஊன மின்தூன் இல்லாஹி ஃபயஸுபுல்லாஹ அதுவன் பிகைரி இல்மின். இறை அல்லாஹுவை தவிர மற்ற வழிபாடு நடத்துகிறார்களே
அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். அப்படி சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை குறை சொல்வார்கள், தேவையற்ற பிரச்சனை உண்டாகும். அவர்கள் வழிபாடு அவர்களுக்கு விட்டுருங்க, இஸ்லாம் சொல்லிருச்சு. அதனால ராமரையோ கிருஷ்ணரையோ அல்லது இயேசுநாதரையோ இதெல்லாம் விமர்சிக்க கூடாது. ஒரு முஸ்லீமுக்கு தகுதி இல்லை. உண்மையான முஸ்லீம்களாக இருந்தார்களேயானால் அந்த வழிபாடு எங்க வழிபாடு என்னன்னு சொல்லணுமே தவிர, இது தப்பு நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வது வந்து அது கூடாது. இஸ்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அவர் கேட்கிறார், இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு நீங்க மட்டும் சந்தன கூட எடுக்கிறீங்களா சரியான்னு ஒரு அற்புதமான பாயிண்ட் பிடிக்கிறாரு. சந்தன கூடும் இஸ்லாத்தில் இல்லாதது. எப்படி தர்கா எப்ப இல்லைன்னு ஆயிடுச்சோ, சந்தன கூட இருக்க நபிகள் நாயகம் சொன்னாங்க, நான் இறந்த பிறகு என்னுடைய சமாதியில எந்த விழாக்களும் நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்றாங்க. சந்தனக்கூடு என்பது சமாதியில் நடத்தப்படுகிற விழா, இறந்து போனவருக்காக நடத்தப்படுகிற விழா தான் எது சந்தனக்கூடு என்பது. அதாவது இந்து சகோதரர்கள் சப்பரம்னு இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து தேர், இந்து சகோதரர்கள் தேர், கிறிஸ்தவ சகோதரர்கள் சப்பரம்னு சொல்லுவாங்க சப்பரம், முஸ்லீம்கள் கூடு சந்தனக்கூடு. அப்படி வந்திருக்கே தவிர இஸ்லாத்தில் சந்தனக்கூடு கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் சந்தனக்கூடு இல்லை. சவுதி அரேபியாவில் சந்தனக்கூடு அவ்வளவுதான், நீ முஸ்லீமே இல்லைன்றான். அங்கெல்லாம் பேசல இஸ்லாமிய நாடுகள்ல. அப்ப அறியாமையின் காரணமாக முஸ்லீம்கள் செய்யறாங்க, அதை ஏத்துக்கிற முடியாது. குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகம் சொல்லல, அதான் அளவுகோல். என் பெயர் பாபு, காரைக்குடியைச் சேர்ந்தவன். முதலில் பேராசிரியர் ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு தாங்கள் கூறிய விளக்கத்தில் எனக்கு ஒரு மாற்றுக்கருத்து இருக்கிறது. குர்ஆன் படி ஈசா நபிக்கு அடுத்து வந்தவர் தான் இறுதி நபியான முகமது நபி அவர்கள். அந்த ஈசா நபி காலத்திற்கு முன்பே நம் நாட்டில் ஆரியப்பட்டார், பாஸ்கரர், வராகமிகிரர் போன்றவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து வானவியலை பற்றியும் ஜோதிடக்கலை பற்றியும் நிறைய கருத்துக்கள் கூறியிருக்கிறார்கள். நபிகளுக்கு முன்னாடி இவர்களுக்கு எப்படி இது தெரிய வந்தது? எனது கேள்வி, நீங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் முன்பே கூறியிருக்கிறீர்கள், இந்த உலகம் வந்து ஒரு பரிச்சை மேடை மாதிரி. குர்ஆனில் ஒரு வசனம், நிச்சயம் அல்லாஹ் உங்களை சூழ்ந்தறிந்தவனாக இருக்கின்றான் என்று கூறியிருக்கிறீர்கள். எல்லா காலமும் தெரியுது, அல்லாஹ்வுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா ஏன் இந்த வேலை? இது வந்து அவருக்கு ஒரு விளையாட்டு மாதிரியா? எதற்காக இந்த படைக்க வேண்டும், நல்லவர்களையும் படைக்க வேண்டும், தீயவர்களையும் படைக்க வேண்டும், இவர்கள் செயலை கண்காணிக்க வேண்டும் என்ற செயல்கள் எதற்கு? இதற்கு விளக்கம் வேண்டும். அதாவது நபிகள் நாயகத்துக்கு முன்னாடியே எத்தனையோ விஞ்ஞானிகள்லாம் தோன்றி எத்தனையோ அறிவியல் உண்மைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இவர் குர்ஆன்ல சொன்னது மட்டும் ஒரு ஆச்சரியமானது இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் முதல் ஆட்சேபனை அவர் கிளப்புறாரு. சொல்லியிருக்கிறாங்க, சொன்னது எல்லாம் சரின்னு உங்களால சொல்ல முடியாது, சொல்லியிருக்கிறாங்க அதுதான் சரின்னு. அதுக்கு பின்னாடி எவ்வளவு மாற்றம் வந்திருக்க, அவங்க செஞ்ச கண்டுபிடிப்புகள்ல நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்குது. திருக்குறள்ல ஒண்ணு மாற்றப்படல. நான் என்ன சொல்றேன், ஒரு அரிதாக சில விஷயங்கள் ஒருத்தர் சொல்லலாம், அது சரியா அமைஞ்சிடலாம். விஞ்ஞானம் என்ற அடிப்படையிலே அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொன்னது மாற்றப்பட்டு போச்சு. இன்னைக்கு பழைய முடிவுகள்லாம் கிடையாது, இன்னைக்கு எல்லா முடிவுகளும் மாறி போச்சு. ஆனா நபிகள் நாயகம் ஒரு விஞ்ஞானியா வரல, அவர் படிச்சவர் இல்ல, ஆய்வு செஞ்சவர் இல்ல, பள்ளிக்கூடம் போனவர் இல்ல, அப்படிப்பட்டவர் சொன்னது வந்து இன்றைக்கு மாற்றம் செய்யணும்னு சொல்ல முடியல ஒண்ணு கூட. அப்படித்தான் நான் சொல்றேன், தவிர ஒன்னு ரெண்டு சரியா இருக்கிற அடிப்படையில் நான் சொல்லவே இல்லை, எல்லாமே சரியா இருக்கு. ஒன்னே ஒண்ணு நீங்க எடுத்துக்காட்டுங்க நான் சொல்றேன். ஆனா பழைய காலத்துல நீங்க விஞ்ஞானிகள் சொன்னாங்களே அவ்வளவும் சரின்னு உங்களால சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட துறையைத்தான் பேசியிருப்பாங்க. இவர் எல்லா துறையிலையும் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் கரெக்டா இருக்கு, ஒன்னு கூட தப்பல, ஒன்னே ஒண்ணு கூட இன்னைக்கு இது பொருந்தலன்னு சொல்ல முடியல. அப்படி அடிப்படையில் நான் அதை வந்து சொன்னேன். கேள்விக்கு வருவோம், என்ன கேட்கிறாருன்னா, எல்லாம் தெரிஞ்சவர் கடவுள், இவர் நம்ம விளையாட்டு பண்றாரா? பாதிப்ப நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் நல்லவன் ஆக்கி விட்டு போயிட வேண்டியதானே, எல்லாத்தையும் கெட்டவன் ஆக்கி, இது என்ன விளையாட்டுன்னு கேட்கிறாரு. இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது ஒருத்தருக்கு நம்ம பரிசு கொடுக்கறதா இருந்தா அவரை சோதிச்சு பார்த்து அவர் வெற்றி பெற்று அதுக்கு பிறகு அதை கொடுத்தா தான் அவருக்கு ஒரு பெரிய மரியாதையா இருக்கும். ஒருத்தர் வர்றாருன்னு வைங்களேன், 50 ரூபாய் கொடுக்குறீ, பெருசா அவர் தெரியாது, ஒரு சின்ன ஒரு பரிச்சை வச்சு அதுல ஜெயிச்சதுக்கு 5 ரூபாய் கொடுங்களேன், அதை காட்டிட்டு தெரியும் ஜெயிச்சுட்டேன்.